இது வெறும் எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். யார் இதை தவறாக பயன்படுத்த வேண்டாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு திங்ஸ் டு டேக் ஆஃப் யூடியூப் சேனல். எப்பவுமே கேமிங் பட்டா போர் அடிக்குது இல்லையா? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுமேக்காண்டி தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சில ஹேக்கிங் ட்ரிக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். இது எஜுகேஷனல் பர்பஸ், யாரும் இதை தவறாக பயன்படுத்த வேண்டாம். இது ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டை வந்து ஃபன் பண்ணுறதுக்காண்டி தான். ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறப்ப கமெண்ட் நீங்கள் ரன் பண்ணுங்கள். இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி இந்த ஆப்போட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த ஆப்பை நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லிட்டு கடைசியில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஏபிடி அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஏபிடி அப்கிரேட் சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த கமாண்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே இதான் உங்களுக்கு என்ட்ரு பட்டன் மாதிரி இந்த கீழே ஏரோ மார்க், நேரோ மார்க் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி நான் என்ன பண்ணுறேன்னா அப்டேட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு என்ன கட்டுதுன்னா அப் டு டேட்னு காமிக்குது. பார்த்தீங்களா, டன்னு வந்துச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பேக்கேஜ் இன்ஸ்டால் கொடுத்துட்டு கிட்டுன்னு கொடுங்க. கிட்டுன்னு ஒரு டூல் கிட் தான், அதுக்கு நம்ம கிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். கிட் இன்ஸ்டால் கிட்னு கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், கிட் இஸ் ஆல்ரெடி நியூவஸ்ட் வெர்ஷன். ஆல்ரெடி நான் கிட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா பேக்கேஜ் இன்ஸ்டால். நம்ம ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்துருப்போம் இல்லையா, இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் கடகடன்னு சொல்லிட்டு டைப் ஆகும். அது எப்படி டைப் ஆகுது, ஏன் டைப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அது எப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கமாண்ட் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த கமாண்டில் இன்ஸ்டால் கொடுத்துட்டு என்ன இங்கே பக்கத்தில் நீங்கள் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சி மேட்ரிக்ஸ். சி மேட்ரிக்ஸ் என்டர் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை என்டர் பண்ணிக்கோங்க. சி மேட்ரிக்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு நீங்கள் சி மேட்ரிக்ஸ் அந்த ஒரு கமாண்டை மட்டும் நீங்கள் ரன் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு இந்த டன் டன் வந்தால் தான் உங்களுக்கு இப்போ கரெக்டாக ஃபினிஷ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ மேட்ரிக்ஸ் கொடுத்துறேன் பாருங்கள், என்டர் கொடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி உங்களுக்கு வரும், ரொம்பவே ஃபன்னாகவே இருக்கும். இது சின்ன ஒரு ஹேக்கிங், ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். நெக்ஸ்ட் ட்ரிக் சொல்லி தரேன் வாங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் இன்ஸ்டால் எஸ்எல். இது ஜஸ்ட் எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இமேஜினரி ஒரு ட்ரெயின் மாதிரி போகும், அதுதான் இந்த கமாண்டு இன்ஸ்டால் எஸ்எல். பேக்கேஜ் இன்ஸ்டால் எஸ்எல் இந்த கமாண்டை கரெக்டாக போடுங்க. இப்போ என்ட கொடுத்துறேன், எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. சரி, இப்போ நான் எப்படி அந்த இந்த கமாண்டை எப்படி நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ எஸ்எல் இன்ஸ்டால் பண்ணுறது இந்த கமாண்ட் எப்படி நான் ரன் பண்ணுறதுனா எஸ்எல் ஜஸ்ட் எஸ்எல் கொடுத்துட்டு என்ட கொடுத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் போகிற மாதிரி இருக்கும். பதினா தெரியும் இந்த கமாண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கமாண்ட் பார்க்கலாம் வாங்க. பேக்கேஜ் இன்ஸ்டால் ஃபிக்லெட், இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் ஃபிக்லெட் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஃபிக்லெட் எதுக்குன்னா உங்கள் பேரை வந்து பெருசாக காமிக்கும். இப்போ ஃபிக்லெட்னு என்டர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பேர் என்டர் பண்ணுற பாருங்கள். திங்ஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா ஷார்ட்டாக போடுறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பெருசாக காமிக்கும். இந்த சின்ன ட்ரிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு தான் இந்த வீடியோ நான் லான்ச் பண்ணேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.